இப்போது மைக் கொடுத்தாரில்ல, அவர் தான் நிக்கில் முருகன், அவர் தான் பிஆர்ஓ. அவர் என்ன சொல்கிறாரோ அதான் நாங்கள் செய்யணும். இங்கே வந்து கை காட்டுங்கன்னா நாங்கள் கை காட்டணும், மைக் கொடுத்தா பேசணும். அப்புறம் இங்கே ஒரு லைட் ஒன் போட்டார்ல, அவருக்கு ரொம்ப நன்றி பா. இவ்வளோ நேரம் ஃபேஸே தெரியாமல் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, இப்போ தான் சும்மா பள்ளி மிட்டாய் செதற விட்டா மாதிரி கலர் கலராக இந்த சைடு. அதை பார்த்து நம்மளாம் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே, ரீசார்ஜ் அதுக்கேற்ற மாதிரியே ஃபுல் சார்ஜில் இருக்கிறீங்க போல். அதில் நிறைய பேரை பார்த்தா தெரியுது ஃபுல் சார்ஜ் அப்படின்றது. இந்த சைடில் நிறைய சார்ஜ் ஆகிருக்கு. வெரி குட், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய படத்துடைய சாங்கை இங்கே உங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதில் இமான் சார் பார்த்தீங்கல்ல, செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஹரியர் எதனா எழுத போகிறாரா என்னன்னு தெரில. என்ன சார் M1-ஆ M2-ஆ என்ன ஹரியர் சார் இது? ஸோ அந்த லெவலில் வந்திருக்காங்க. அவர் தான் எப்படி மலையை ஹனுமன் தூக்கி பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை இமான் தான் அப்படி தூக்கி பிடிச்சிருக்காரு. ஸோ சாங்லேருந்து ரீரிகார்டிங்லேருந்து எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் இங்கே நம்ம அன்புச்செழியன் சார், கோபுரம் ஃபிலிம்ஸ். அவர் இங்கே இன்னும் வர முடியல, பட் அவருடைய டாட்டர் வந்திருக்காங்க, சுஷ்மிதா அன்புச்செழியன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து நல்ல படம் எடுத்துடலாம், நல்லா நடிச்சிடலாம், அதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறது ப்ரொடியூசரோட கையில் இருக்குது. ஃபஸ்ட்டு சாங்கே உங்கள் முன்னாடி இவ்வளோ பேர் முன்னாடி ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ சரியான ரூட்டில் அவங்க படத்தை திருப்பி ரீச் பண்ணுவாங்கன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்டு டைரக்டர் காலேஜில் நீங்கள் அவர் ஃபஸ்ட்டு வந்து பேசுனதை பார்த்தீங்கன்னா மாக்காப்பாவை தாண்டி ஆங்கர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தார், நானே பயந்துட்டேன் அது அப்படின்னு. அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் படம் பண்ணியிருக்காரு, அந்த படத்தினுடைய டைரக்டரு. ஆமாம் ஆமாம், இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் பண்ணலான்னு இருந்தார், அதுக்குள்ளே நாங்கள் கூட்டின்னு வந்துட்டோம். லவ் ஒரு காமெடி படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரதர் ஓம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கேமரா ஒர்க். அண்டு தம்பி ராமையா சார், நீங்கள் தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபஸர் மாதிரியே இருப்பார், கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஸர் மாதிரி இருப்பார். அந்த அளவுக்கு நவரசமும் கலந்த ஒரு அற்புதமான நடிகர். ஸோ அவர் என்னோடய அண்ணன் தான் சொல்லணும், அவர் இந்த படத்தில் ரொம்ப சூப்பர் ரோல் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தம்பி ராமையெல்லாம் இந்த படத்துக்கு அப்புறம் தமாஸ் ராமையா தான் கூப்பிடுவாங்க, அந்தளவுக்கு காமெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோயின் பயங்கரமான டான்ஸர் அவங்க, எப்படியும் இந்த ஈவெண்ட் முடியத்துக்குள்ள ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு தான் போவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அப்புறம் லிரிக்கிஸ்ட் இந்த படத்தில் எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த ஈவெண்ட்டை பண்ணிகிட்ருக்கிற மாக்காப்பா, என்ன மாக்காப்பா மேக்கப்பா. ஸோ மாக்காப்பா பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ஒரு மிஷ்கின், கண்ணாடி இல்லாமல் இருக்க மாட்டான் தம்பி, இப்போ தான் கண்ணாடி காட்டிட்டுருக்கான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லோரும் முன்னாடியும் இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஈவன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. தேங்க்யூ. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜோடைய மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஜாலியாக ஒரு விஷயம் ஒன்று பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் நான் பேசுனது ஜாலியாக இல்லையா? ஒன்றும் ஜாலியாக ஒரு விஷயம் ஒன்று பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் பேசுகிற டைலாக்கு இப்போ நம்ம வந்து ஒரு 5 டைலாக் ப்ளே பண்ண போகிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம REC காலேஜ் நம்ம பசங்க பொண்ணுங்க இந்த இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அதை நீங்கள் மாற்றி பேச போகிறீங்க. சரி, ஓகேப்பா. ஓகேவா, முதல் டைலாக் ஒன்று ப்ளே பண்ணுங்க சார், பார்த்துட்டோம். தேங்காய் வேணும்னா தினமுறை ஏறிதான் ஆகணும் குமாரே, தேங்காய் வேணுமா வேணாமா? தேங்காய் வேணும்னா தினமுறை ஏறிதான் ஆகணும் குமாரே. இன்டர்னல் மார்க் வேணும்னா யூனிட் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும் குமாரே, வேற ஒன்றும் வேணும். இன்டர்னல் மார்க் வேணும்னா யூனிட் யூனிட் எக்ஸாம் ஒன்று இருக்கு, அது எழுதாகணுமா? ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட தான் கேட்டேன். அது மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கிறதே இன்னைக்கு தான் தெரியுது எனக்கு. ஓகே, அடுத்த டைலாக் போடுங்கப்பா. மொர பொண்ணோ, மொட்டை மாடியில் காய வச்ச வத்தலும் ஒன்று, எப்போ எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது. கேன்டீனில் இருக்கிற பண்ணோ, எப்பவுமே ஆன்லைன்ல இருக்கிற பொண்ணோ, எப்போ எவன் ஹட்டு கேஃபேக்கு தூக்கின்னு போவானே தெரியாது.
உங்க அட்டி கேஃபே இவ்வளவு ஃபேமஸா இருக்குது. ஓகேமா போடுங்கம்மா, மூணாவது டயலாக் போடுமா. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த மாதிரி அந்த பொண்ணு உனக்குன்னு எழுதியிருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. நாகூர் பிரியாணி, என்னதான் ஒரு பையனை 4 வருஷம் துரத்தி துரத்தி லவ் பண்ணாலும் ஃபஸ்ட் இயர் பொண்ணு வந்தவொடனே நாக்க தொங்க போட்டு நம்பர் கேட்டானா அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஓகே, நாலாவது நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்லவன் தான். அரியர்ல என்னடா ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம், அரியர்னாலே அரியர் தான்டா. ஓகே, தி ஃபைனல் ஒன். ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கும். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தர் இது. நண்பேண்டா, நானும் வந்து நான் வந்து ஒரு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டு, ஒரு குட்டி இன்ஜினியர்னு சொல்லலாம். நானும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தேன். ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு நான் சொல்கிறேன், இப்போவும் அப்படி இருக்கானான்னு தெரியல. ஊர் உலகத்தில் 10-15 ஃப்ரெண்டு வச்சுருக்கலாம், சந்தோஷமாக இருக்கானா, ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சு நாங்கள் பராவஸ்தான் இருக்குது. அது வந்து 10-15 பொண்ணு இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறான். 4-5 பொண்ணு வச்சுன்னு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் படுற அவஸ்தர் இது. ஐயோ யோ 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 யோ, இதை நான் படிக்கும் போது அப்போ சொன்னது அவ்வளோதானே. ரொம்ப நன்றி, என்ஜாய் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எது பண்ணாலும் நானும் உங்களை மாதிரி, ஓகே ஓகே, நானும் உங்களை மாதிரி பாலிடெக்னிக் படிக்கும்போது இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கெல்லாம் போயிருக்கேன். நிறைய காம்படிஷனில் போய் வின் பண்ணியிருக்கேன். ஆனால் படிப்பில் நான் கொஞ்சம் மக்கு சரியாக படிக்க மாட்டேன், ஃபெயில் ஆகிடுவேன். சொல்லப்போனால் நான் ஸ்கூல்லேயே ஃபெயில் ஆகி தான் படித்தேன். பட் இந்த மாதிரி அதுக்கு கை தட்டுறீங்க. ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு, அதுதான் என்ன சினிமா கொண்டு வந்தது. அந்த மாதிரி இந்த ஸ்டேஜை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள்லேயே நிறைய விஜய் சார், அடுத்த தளபதி, திரிஷா, நயன்தாரா அந்த மாதிரி வரலாம். ஸோ உங்கள் எல்லோரும் சந்திச்சதில் அகைன் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். மறக்காமல் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ்